தமிழ் பேரினத்தின் வீரமிகு பெரும்பாட்டனார் பூலித்தேவன் நினைவை போற்றுகிற நாள் இன்று. அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அன்னை தமிழ்நிலம் அடிமைப்பட்டு கிடந்தபோது அதன் விடுதலைக்கு கிளர்ந்தெழுந்த வீரர்களில் முதன்மையானவர் எங்களுடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். அவர் போரிட்டு காட்டிய பிறகுதான் பல மன்னர்களுக்கு நம்மளும் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட முடியும் என்கிற நம்பிக்கையே பிறந்தது. ஏதோ நிற்கட்டும் சேவலாமே பூலித்தேவனாமே என்று படையை கிளப்பி வந்த வெள்ளையர்கள் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் குண்டுகளும் வைத்திருந்தார்கள். ஆனால் வெறும் வாளும் வேலும் ஏந்தி நின்ற வீர மறவர்களை கொண்ட படையை வைத்திருந்த நம்முடைய பாட்டனார் எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வந்தார்களோ அந்த இடம் வரைக்கும் திருப்பி விரட்டி அடித்து வென்று நின்ற வீர பெரும்பாட்டனார். பீரங்கி குண்டுகளால் கூட துளைக்க முடியாத பெரும் கோட்டையை கட்டி நாட்டை ஆண்ட மாபெரும் வீரர். அவரை நினைவை போற்றுவதில் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதில் தமிழின பிள்ளைகள் பெருமிதமும் திமிரும் அடைகிறோம். வீழ்ந்துவிட்ட எந்த ஒரு இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். எங்கே வீழ்ந்தோம், எங்கே வாழ்ந்தோம் என்பதை வரலாறு தான் படிப்பிக்கும். அதுதான் எங்கள் உயிர் தலைவர், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். எமது முன்னோர்கள் ஒரு கோட்பாட்டை கொண்டிருந்தார்கள், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று. அந்த கோட்பாட்டை கொண்டு நிற்கிற பிள்ளைகள் எங்கள் பாட்டனாரின் நினைவை போற்றுகிற நாளில் அவரைப் போலவே மண்ணின் வளத்தை, நிலத்தை, வளத்தை, மக்களின் நலத்தை, தன்மானமிக்க தமிழர் இனத்தை காக்க போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். அந்த வழிவழியே வந்த வீரத்தமிழ் மறவர்களில் ஒருவர் பொன்பரப்பில் பூத்த புரட்சியாளர், தமிழ் தேசியன போராளி, எங்களைப் போன்ற பிள்ளைகளின் முன்னத்தியேர், மூத்த வழித்தடம் அண்ணன் தமிழரசன் அவர்கள். மற்ற மொழிவழி தேசியனங்களைப் போல தமிழினமும் உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்ந்துவிடாதா என்று ஏங்கிய எமது முன்னவர்களில் முதன்மையானவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். சாதியை ஒழிக்காமல் தமிழ்ச்சமூக ஓர்மை இல்லை, தமிழ்ச்சமூக ஓர்மை இல்லாது அரசியல் வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லாது அதிகார வலிமை இல்லை, அதிகார வலிமை இல்லாது தேச விடுதலை இல்லை என்கிற அடிப்படை அரசியல் புரிதலோடு பெரும்படையை கட்டி எழுப்பிய புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுகிற நாளும் இன்றுதான். அவருக்கு அவருடைய பாதையிலே பயணிக்கிற அவர் உடன் பிறந்த உறவுகள் நாங்கள் அந்த வீரத்தமிழ் மறவனுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடைகிறோம். தான் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லையே, என்னைப் போல இந்த நிலை, இந்த சூழ்நிலை வேறு எந்த பிள்ளைக்கும் எந்த மாணவிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கே தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை. அப்படி ஒரு தீக்குச்சியாக மாறிய புரட்சிக்காரி என்னுடைய தங்கை அனிதா அவர்கள், கல்வி உரிமைக்காக தன்னுயிரை தந்த அந்த தங்கை,
அந்த எளிய மகள் ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாட்டில் பேரதிர்வை தந்தது. ஆனால் இன்று வரை அந்த நீட் தேர்வின் கொடுமையை ஒழிக்க முடியவில்லை. வருகிற ஆட்சியாளர்களெல்லாம் நாங்கள் வந்தால் அதை தடுப்போம் என்கிறார்கள். ஆனால் அது செய்யலது. என் தங்கையின் பெருங்கனவை அவர் உடன் பிறந்தார்கள். அவர்கள் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள் ஒன்றிணைந்து போராடி எதிர்வரும் காலங்களில் இனிவரும் பிள்ளைகளுக்கு இந்த இடர் நேராமல் கல்வி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் நாங்கள் அவளுக்கு செலுத்துகிற புகழ் வணக்கமாக இருக்கும். அந்த வீரமங்கையின் அன்பு தங்கை அனிதா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்வடைகிறது, பெருமையடைகிறது. அவ்வளோதான். சார், இங்கே நம்ம உங்களுக்கு தெரியல, அடிப்படையில் நம்ம ஏற்ற சட்டங்களை மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசு மதிப்பதில்லை. அது எந்த சட்டமாக இருந்தாலும் அது ஒரு கடும் போர் செய்யணும், இல்லைன்னா அது ஏற்று வராது. பிற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்களையெல்லாம் சந்தித்து, நம்மை போலவே தென் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்களையெல்லாம் சந்தித்து, அவர்கள் அமைச்சரவையிலையும் இந்த குறிப்பாக தென்னிந்தியான்னு சொல்கிறாங்களா, அதில் இதுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி மொத்தமாக ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லைனா அவங்க ஏற்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நீட்டை கொண்டு வந்தது முதல்ல காங்கிரஸாக தான் இருக்குது. அதுக்கு கூட இருந்தவர் இவர்கள் அப்போவே எதிர்க்கலை. ரெண்டாவது, நீட்டை வாழ்த்தி அதை வரவேற்று ஐயா கலைஞர் அவர்களை கடிதம் எழுதிட்டாங்க. இப்போ அது வசதியாக போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து பிரதமர் சொல்கிறார் பாருங்கள், நீட்டு எழுதுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து, அதாவது நுழை வச்சு, அதாவது ஹால் டிக்கெட்டுங்க அரங்க அனுமதி, அதை பெறுவதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர்களும் சொல்லியிருக்கிறாரு, அதுக்காக இப்போ ஆர்வமாக இருக்காங்கன்னா நீட்டை ஏற்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. நிறைய பேர் ஆயுள் காப்பீட்டு உரிமையை பெறுறாங்க, அப்போ தானே சாகிறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு கேட்குறாரு அவர். அவருக்கு என்ன கேட்டாலும் காதில் வாங்க மாட்டார். அது வேறு, அவர் முடி வேற வளர்ந்து காதை மறைச்சிக்கிடுச்சு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்குறோம், ஒரு தேர்வு எப்படி தகுதியை கூட்டிடும். இப்போ நீட்டு தேர்வு எழுதி உங்கள்கிட்ட கேட்குறேன், அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கிட்ட கேட்குறேன், பொதுவான மக்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு தேர்வை நான் எழுதி வரேன். இப்போ நான் வந்து என் தங்கச்சி வந்து 1190 மேலே மதிப்பெண் பெற்ற, 200 அனிதா, அவளுக்கு அதில் பெறதுக்கு தகுதி இல்லைன்றீங்க, வர்றதுக்கு தகுதி இல்லைன்ட்டீங்க. ஆனால் 800-760 இந்த எல்லையில் தேர்ச்சி பெற்ற வந்த மாணவன் நீட்டில் தேர்வு பெற்றி உள்ளே வந்துடுறான். அவன் எப்படி தகுதியான மாணவனாக இருப்பான்? நீங்கள் பார்க்குறீங்க, வட இந்தியாவிலெல்லாம் வந்து எத்தனை பேர் பார்த்து எழுதி தேர்ச்சி பெற்று வந்தாங்கன்னு தெரியுது. இங்கேயே ஆள் மாறாட்டம் நடந்ததெல்லாம் தெரியுது. அதுக்கு எந்த நடவடிக்கையும் நடந்ததல்ல, அந்த மருத்துவ மாணவர்கள் உள்ளே படிக்கிறாங்களா வெளியில் வந்துட்டாங்களாங்கிறதுவே நமக்கு தெரியல. அந்த நேரம் ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அப்போ தரமான மருத்துவரை உருவாக்குறவங்க பேரில் நீங்கள் போலி மருத்துவரை தான் இந்த உருவாக்குறீங்க. இதில் ரெண்டாவது, நான் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன், எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பிறந்தகையில் யாருன்னா ஏற்கனவே பாடம் நடத்தின பேராசிரியர்கள் தான். பாடத்திட்டம் எதுனா, ஏற்கனவே நாங்கள் படித்தோம் இல்லையா நீட் தேர்வுக்கு முன்னாடி, அதே பாடத்திட்டம் தான். அப்போது அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். அவர் எப்படி நீ இந்த இதில் என்ன மாற்றம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது எவ்வளோ ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு இது. அதை வந்து நீட்டு எழுதணும், நீட்டு வேணும். அது ஒரு, அது எப்படி சொல்கிறது, ஒரு முரட்டு வெறியை நீங்கள் உட்காந்து ஆட்சி செய்யும்போது நீட்டு வேற எங்கேயாவது நீட்டுப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த ஆட்டம் நடக்குது. அதை தொடக்கத்திலே வெட்டி எரிஞ்சிருக்கணும். அது இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா, நாங்கள் நீக்கு வந்துட்டு இப்போ பயிற்சி முகாம்களை அதிகரிக்கிறோம், பயிற்சியை கொடுக்குறோம் அப்படின்னா அது சரி வராது. அதுக்கு மேலே நீட்டில் எழுதி நீங்கள் வெளியில் வந்தாலும் எக்ஸிட்னு ஒன்று இருக்குது. உடனே எப்படி மருத்துவராக விட மாட்டேன் அப்படிங்கிறது அவங்க கணக்கு. அதனால் அது யோசிக்கணும். ஆனால் தமிழக அரசு வந்து அதுக்கான சட்ட வரைவை கொண்டு வந்து முன்னிறுத்துதுன்னா அதை நம்ம வரவேற்கிறோம். அது நம்ம மட்டும் பேசி பார்த்தா அது ஒப்புக்காயிரும். கேரளாவில் பேசணும், ஆந்திராவில் பேசணும், கர்நாடகாவில் பேசணும், ஒரிசாவில் பேசணும். போய் முதல்வர்களை சந்தித்து இதில் இருக்கிற சிக்கல்கள் இது தான், இது வந்து இதை நம்ம இதை தகர்க்கணும் அப்படின்னா மொத்தமாக ஒரு அழுத்தம் கொடுத்து அம்மா மம்தாட்ட பேசணும். யாரெல்லாம் இதுக்கு ஆதரவாக இருப்பாங்களோ, எதிராக இருக்காங்களோ, அந்த மனநிலையில் இருக்கவங்கள ஒன்று திரட்டி நம்ம பேசும்போது தான் இது உடையும். இல்லைன்னா அவங்க அதே இதே நிலை தான் நீடிக்கும்.
செய்கிறாங்க. அதான்ப்பா ஆசிரியர்களுக்கு கட்டாய ஊசி சொல்லியிருக்காங்க. 16, 17 வயசு, 18 வயசு பிள்ளைகளுக்கு ஊசின்றாங்க. ஆனால் இது அது பார்க்கணும் பொறுத்திருந்து திடீர்னு அந்த ஊசி போட்டாலும் வந்துடுது, ஊசி போட்டவங்களுக்கும் வந்துடுது, ஆனால் அந்த தாக்கம் குறைவாக இருக்குங்கிறாங்க. இப்போ வர்றது ஏதோ டெல்டாங்கிற ஒரு இது அதுன்றாங்க, அதுக்கு அந்த ஊசி வந்து பயன் தராதுன்றாங்க. ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு அச்சத்தோடவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இது பார்க்கணும். அதுக்காக அந்த முயற்சியை நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி எப்படி பார்த்துச்சோ ரொம்ப நாளா அதான் இப்ப அவங்க பாக்குறாங்க. அதுல வந்து இதை வந்து இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சி செய்து இப்ப புதுசா அவங்க முதலமைச்சராக ஆட்சிக்கு வரல, இத்தனை ஆண்டுகளா இருந்தவங்க இதெல்லாம் சாதிச்சு காட்டியிருக்கணும். இப்போ வந்து முதல் எழுத்து போடக்கூடாதுங்கிற குறிப்பாக ஐயா கேகேஎஸ் சாரை முதல்ல மாற்ற சொல்லணும். நாங்கள்லாம் வந்து நான் பல தடவை குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக பேசி வரேன், அது திராவிட கழக மேடையிலையும் மார்க்சிய மேடையிலையுமே. முனியாண்டி மகன் மு நாகராசன் தானே போடணும், எம் நாகராசன் ஒரு கும்முன்னு ஒரு கிரீட வைக்கிற மாதிரி எதுக்கு வைக்கிறாரு பேசியிருக்காது. அது வந்து அது ஒரு நோயாயிருச்சு, அது ஒரு நோயாயிருச்சு தமிழர்களுக்கு. முதல் எழுத்து அப்பா எழுத்தை வந்து ஆங்கிலத்தில் போடுறது, நம்ம என்ன வெள்ளக்கார மகனான்னு கூட கேட்டு ஏதோ எவ்வளோ பேசி பார்த்தோம். அதன் தாக்கம் வந்து இன்றைக்கி எங்கள் ஆட்சியின் வரைவில் எல்லாம் இருக்குது. தமிழ்நாடு வங்கி திறக்கிறது இதெல்லாம் இருக்குது எல்லாம். இப்போ அவங்க புத்தகத்தை அவங்க கையில் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அதில் வந்து அதை வரவே இருக்கிறேன். இப்போ தமிழ் வளர்ச்சிங்கிறது அதை ஒவ்வொன்றா தான், ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொன்றா செய்யணும். தேவையற்று இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்த பிறகு நேரலை வருது, சில இது இன்னும் லைவ்னு தான் போடுது சிலது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் சில இது விரைவு செய்திகள் அதெல்லாம் வருது, முதல் பிரச்சாரம் இருந்தது இப்போ பரப்புரைன்னு வருது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அது அந்த முயற்சியை வந்து நம்ம வரவேற்கிறோம், அது வந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது இனி வருங்காலம், இதுவரை தவறு விட்டுட்டாங்க, இனிமேலாவது அதையெல்லாம் செய்யணும். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா நாங்கள் குரல் ஓதும் பள்ளின்னு ஆரம்பிப்போம்ட்டு நம்ம வரைவில் கொடுத்துருக்கோம் மலையடிவாரங்களில். அது ஒரு எப்படின்னா அந்த தவயோகிகள்லாம் நடத்துவாங்களே பெரிய பெரிய, இப்போ அது மாதிரி குரலோதும் பள்ளி அதிலேயே முதல் இப்போ போகிறது. ஐயா மறைமலடிகள் மட்டும்தான் தமிழனுக்கு வேதம் திருக்குறள் தான் சொல்லியிருக்கிறார். அதை ஏற்று எமது முன்னோர்கள் நடக்காதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. அதில் இல்லாத எந்த தத்துவமும் வந்து வேறு எந்த மத மார்க்க நூல்கள்லையோ வேத நூல்கள்லையோ இதிகாச புராணங்கள்லையோ எதுலேயும் கிடையாது. எல்லாமே பாடியிருக்காரு நம்ம பாட்டை, அதை நம்ம படிக்கலை, அதனால் அதுக்கு பொருள் புரியலை. அதை பற்றி பேசுனா அதுவே மணிக்கணக்காக நம்ம பேசலாம். அதை நான் வரவேற்கிறேன், அது வந்து வரவேற்கிறேன். கோயில்களில் தேவாரம் திருவாசகம் பாடணும். இப்போ எங்கள் அம்மா வந்து வானதி சீனிவாசன் வந்து ஆண்டாள் பேரில் ஒரு விருது கொடுக்கன்னு சொல்கிறாங்க, அதில் நமக்கு பெருமை தான், அதில் நமக்கு பெருமை தான். 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் நம்ம ஆளுக தான் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை இருக்குது. ஆனால் அதில் அம்மா ஆண்டாள் அவர்களுடைய பேரில் விருது கொடுக்கறது நமக்கு பெருமை தான். ஆனால் என்னென்னா அந்த ஆண்டாள் கோயிலில் வந்து திருக்கோயிலில் வந்து அவளுடைய பாசுரத்தை பாடணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அங்கேயும் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஏற்கனவே எதிர்க்கிறோம். அவருக்கு கொரோனா வர வேண்டிக்கிறேன், நான் வந்து அதை ஒரு சொல்ல முடியாது. இதெல்லாம் எதாவது கொடுமை பெருந்தொற்று போன ஆண்டுகளே அது இருந்தது, போன ஆண்டுகளே கடைப்பிடிச்சாங்க. நம்ம தான் அதை ஒத்துழைக்கணும். தலைவராக முன்னிருக்கிறவர் வந்து அது வந்து ஒன்றும் இது இல்லை. அரசு என்ன சொல்கிறது, இப்போ திரும்ப விழாக்களில் வந்து 50 பேர் இது பண்ணுங்க, மரணம்னால் ஒரு 20 பேர் கூடுங்க, பெருங்கூட்டத்தை தவிர்க்குது. அது அவ்வளோதான் அரசு சொல்ல முடியும். மக்கள் நாம தான் விழிப்புணர்வோடு நடக்கணும். எப்போவுமே அது வந்து சும்மா எதையாவது எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக பேசிட்டுக்கூடாது. இது வந்து உயிரோட விளையாட்டுக்கு, உயிரோட விளையாடுவது தவறு, அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் கொண்டாடினீங்க, அப்போல்லாம் அந்த அரசுகள் வந்து அனுமதி தரலையா சொல்லுங்கள், தந்துதானே இருந்துச்சு. இப்போ தவிர்க்க முடியாத சூழல் இருக்குது, அது வந்து எல்லோரும் முகக்கவசம் அணிவாங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கோயிலை திறந்து விட்ட பிறகு நீங்கள் அந்த காட்சியை நான் பார்க்குறேன் செய்தியில், சிலர் முகக்கவசம் முறையாக அணியலை, சிலர் அணிஞ்சிருக்கிறாங்க ஆனால் நெருக்க நெருக்கமாக நிற்கிறாங்க. அதே மாதிரி கடற்கரையில் கூடினதுக்கு பிறகு தான் பயந்துட்டு மறுபடியும் ஐயோ வேணாம் கடற்கரையில் கூடாதீங்கிறாங்க. அது நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு, இப்போ போய் திடீர்னு சென்னை கடற்கரையில் கூடலைன்னா என்ன, இப்போ இத்தனை நாள் அது அங்கே தான் இருக்கும், அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம்.
முன்னாடி பார்த்த கடல் தானே அதே கடற்கரை தானே அது அதுதான் இந்த தவறாயிருது. அப்படி ஒரு பொறுப்புமிக்க தலைவர் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை வந்து அப்படி பேசுகிறது தவறு. அது புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அது வீம்புக்கு நான் வந்து இதை இப்படி செய்வேன் அதை நாங்கள் ஏற்க முடியாது. நீங்கள் ஏற்க வேண்டாம், நீங்கள் ஏற்க வேண்டாம், நாங்கள் ஏற்கிறோம். இப்போ இவர்களுக்கு எல்லாமே வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பி டீம்னு பேசுறது இருக்க வெளியே அந்த ஏ டீம் இருக்குல்ல பிஜேபி அதை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க. இப்போ உண்மையில் நான் பல கேள்விகளை எழுப்புறேன். முத முத நீட்டை கொண்டு வந்தது யார்? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? என்ஆர்சியை கொண்டு வந்தது யார்? சிஏஏ கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரிங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யார்? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை கொண்டு வந்தது யார்? அதாவது ஐயா கலைங்கிற அந்த அரசியல் விமர்சகர் தான் சொல்கிறார், நீ பெத்து போட்ட அவன் பேர் வச்சு வளர்க்குறான், இதுதான் கதை. இப்போ இங்கே பாருங்க, பிஜேபி காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு நாட்டை பாலிசி சேஞ்சு ரெண்டும் ஒரே கட்சி தான். அவன் சவுண்ட் இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ், இவன் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், தர்ஷாலி ஒரானர், இவ்வளோ தான். அவன் கதர் கட்டின பிஜேபி, அவன் காவி கட்டின காங்கிரஸ். இவன் பாபர் மசூதி இடிப்பான், அவன் அனுமதிப்பான். இவர் அடிக்கல் நாட்டுவார், அவர் வாழ்த்து சொல்வார், கங்க்ராச்சுலேஷன் அப்படிம்பார் அவர். இவர்கள் வந்து இதே ஜோதிமணி இதில் எதிர்த்து பேசுனது என்ன? இப்போ யார் ஏடிஎம் பிடிஎம்னு சும்மா அப்படி ஒரு கட்டமைக்கிறது? அவர்களுக்கு என்னென்னா இஸ்லாமியர் கிறித்தவர்கள் வாக்கு சீமானுக்கு வந்துடக்கூடாது. நான் தான் அனுமதிச்சிட்டேனே, போடுற வரைக்கும் போடுங்க. எனக்கான வாக்காளர்கள் 10வது 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நின்று விளையாடுவேன். நான் 100 மீட்டர் ஓட்ட பந்தயக்காரன் கிடையாது, 5000 மீட்ரு எனக்கு கடைசி சுற்று தான் முதன்மையானது. 100 மீட்டர் ஓடுறவனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் முக்கியம், தொடக்கம் முக்கியம், எனக்கு முடிக்கிறதா முக்கியம். தம்பி சிம்பு சொல்லுவாள், முதல்ல யார் வர்றாரு முக்கியம் இல்லை, கடைசியில் எவன் வர்றாரோ அவன் தான் முக்கியம் அப்படின்னு. அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சாப்பிடாமல் இருங்கங்கிறாங்கல்ல, கேட்டதுக்கு தான் உங்களை யார் சிலிண்டர் வாங்கி சமைக்க சொல்லதுன்னு. தம்பி இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும், நாங்கள் முதல்ல விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மிளகாய் மாறு, பருத்தி மாறு, கத்தரி மாறே எங்களுக்கு போதுமானதாக இருந்து, எள்ளு செடி காட்டு விறகுகள் எடுத்துக்கிட்டு இருந்து நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அது வளர்ச்சின்னு நாங்கள் புரியுதா, எரு ராட்டி மாட்டு சாணம் இதுகளெல்லாம் தட்டி எரிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சாம்பலை வச்சு தான் பல் வளர்க்கணும், அதில் கறி உப்பு இல்லை. இப்போ வந்து ஈர்களில் ரத்தமா, உங்கள் பேஸ்டில் நீம் இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா, ஆனால் கரும முடிச்சவங்க இதை வச்சு கலக்கிட்டு இருந்தோம். அதை வளர்ச்சின்னு கொண்டு வந்தோம். திருப்பி இந்த விறகடுப்பில் இருக்கிறது வளர்ச்சி இல்லை, எரிவாயுக்கு வாங்கினான், நாங்கள் எரிவாயுக்கு போனோம். அப்புறம் வறுமையினால் இந்த நியாய விலை கடையில், குடும்ப இந்த பகிர்வு கடையில், பொது விநியோகத்தில் போய் இந்த ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்னென்னா, இந்த எரிவாயு இணைப்பு வச்சுருக்கணும், ரேஷன் கார்டு இல்லைன்றான். டேய், அப்புறம் அந்த எரு எரிவாயு எதுவும் லேசாக குடிச்சு திறந்து ஒரு இதை குடிச்சிட்டு படுத்துறதா? அப்போ இது வந்து வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது இந்த மானியத்தை துண்டிப்பேன்பான். இப்போ உணவு மானியத்தை துண்டிக்கணும்னா ரேஷன் கடைக்கு அரிசி வராது, பருப்பு வராது. இப்போ ரேஷனில் அரிசி பருப்பு இருக்காது, கொஞ்ச நாள் ரேஷன் கடையே இருக்காது. இப்போ இதில் என்னென்னா, இதை பற்றி தான் இவர்கள் பேசணும். ஆட்சியாளர்கள் அல்லது இந்த பிஜேபியின் தலைவர்கள், அண்ணாமலை போன்ற தலைவர்கள், இந்த சோதிமணி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி தான் பேசணும். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் வருவாயிலிருந்து ஊரடங்கு நாடடங்குன்னு வீட்டுக்குள்ளே கிடந்து இப்போ வரைக்கும் வேலைக்கு போக முடியாமல் எல்லா வழியிலையும் சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிற மக்களுக்கு நீங்கள் எரிவாயு விலையை வந்து முதல்ல 25 ஏற்றி அப்புறம் 25 ஏற்றி அதை பேசணும்ல. ஒரு எரிகாற்று ஊரில்க்கு இவ்வளோ விலையை ஏற்றிட்டு போனீங்கன்னா எப்படி? எந்த மாதிரியான போக்கு? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டுருங்க. தமிழ்நாடு அரசு பெட்ரோல் விலையை 3 ரூபா குறைக்குது, டீசல் விலையை குறைக்கலை. நான் இதில் 1.5 ரூபா இதில் 1.5 ரூபா குறைச்சிருக்கலாம். டீசல் விலையை குறைக்காதனால என்ன பிரச்சனை? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அத்தியாவசிய பொருளான கத்தரிக்காய், பருப்பு, எண்ணெய், பால், முட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிற வண்டி இருக்குது பாருங்கள், பாறை உந்து, அது டீசல் வண்டி தான். அப்போ அதுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சா தான் இந்த காய்கறி விலை, அத்தியாவசிய பொருள், அரிசி பருப்பு விலையும் கொஞ்சம் குறையும். நீங்கள் இல்லைன்னா அது அதே விலையிலேருந்து அடக்க செலவு குறையாது, அப்போ அத்தியாவசிய பொருளின் விலை குறையாது. அப்போ அது வந்து அதை கவனத்தில் எடுக்கணும். அதை வந்து உங்களுக்கு இப்போ அதுக்கு வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை முடிவு ஆபத்தாக இருக்குது, அதனால் இந்த வேலைகள்லாம் நடக்குது. இப்போ எரிகாற்று ஊர்லெலாம் யார் விநியோகம் செய்கிறது? பெட்ரோல் டீசல் விலை இதையெல்லாம் எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். நீங்கள் எடுத்த கொள்கை முடிவு கட்டுப்படுத்த முடியல. இந்த லட்சணத்தில் எல்லா பொது நிறுவனத்துறைகளையும் நீங்கள் வந்து தனியாருக்கு தரையாக இருக்கிறீங்க. அவன் தான் இது பண்ணுவான், சாலை அவன்கிட்ட இருக்கும்,
மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட போயிடுச்சு. இப்போ வானூர்தி நிலையம் அதானிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, கொடுத்துட்டீங்க. ஒரு விண்ணூர்தி நிலையத்தை அவர் எடுத்துட்டார், அதானி ஏர்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு விண்ணூர்தி வந்து இறங்கி தங்கி கொஞ்சம் நேரம் இருந்து மறுபடியும் மீண்டும் பறக்க 100,000 ரூபா வாடகை போடுறான்னு வச்சுக்கிறீங்க. இப்போ 1,500 ரூபா 2,000 ரூபா மதுரைக்கு போக எனக்கு கட்டணம் இருக்கும். அதே அவன் வந்து நான் பராமரிப்பு செலவு கூடிருச்சே, நீ 5,00,000 ரூபா கட்டுன்ட்டான்னு வச்சுக்கிறேங்க, மேலே பறந்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் இறக்கி தான் தீரணும். அந்த 5,00,000 ரூபா அவனுக்கு கட்டும்போது தனியார் முதலாளிக்கு அது என்ன ஆயிரும்னா, இந்த பயணச்சீட்டு கட்டணம் இருக்குல்ல அது கூடிடும். சரி, காரில் போகலாம்னா பெட்ரோல் போட்டு சாக முடியாது, சுங்கம் கட்டி சாக முடியாது. அப்போ பறக்கலாம்னா அதுக்காக அந்த காசு இல்லை. அப்போ இனிமேல் கட்ட வண்டி இல்லை நட வண்டி இல்லை அப்படி நடந்து போக வேண்டி தான், அந்த நிலைக்கு தான் போகுது இது. அது புகார் தானே, இப்போ நீங்கள் புகார் தானே. இப்படி இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து இவங்கள் என்ன தெரியுமா, அந்த சமூகம் ஒரு வளர்ந்து வருகிற ஒருவனை வீழ்த்துவதற்கு கடைசி எடுக்கிற கருவி இது. இவங்களுக்கு வந்து இதில் ஜோதிமணிக்கு வந்து இத்தனை பேர் கட்சியில் இருக்கும்போது காங்கிரஸில் இது வலுக்கட்ட வலிவாக பேச வேண்டிய தேவைன்னு இருக்குது. இதை பிடிச்சி இதே பேசிட்டு கொண்டிருக்கு. நீ ஒன்று செஞ்சுருக்கணும், வழக்கு போட்டிருக்காங்களா ராகவன் மேலே, வழக்கு மேலே நடவடிக்கை எடுங்கன்னு யாருக்கு, சார்ஜ் பொன்னையா மேலே எடுத்த மாதிரியே இவரை எடுங்கன்னு உங்கள் முதலமைச்சர் நீங்கள் தானே கூட்டணி இருந்து பேசுகிறீங்க, அவர்கிட்ட ஒரு தடவை பேசணும், என்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் எனக்கு திட்டி இத்தனை பக்கத்துக்கு கடிதம் எழுதுனது, ராகவனை திட்டி எழுதலையே, ஏன் எழுதலை? அவங்களுக்கு ராகவனல்ல பிரச்சனை, அந்த காணொலியெல்லாம் பிரச்சனை, சீமான் பிரச்சனை. புரியுதா அவங்களுக்கு? அது ஏதோ ஒருத்த நெஞ்சில் அடித்து அழுகிறானே, 30,00,000 பேர் போட்டான், 30,00,000 பேர் போட்டான் டேய், 50 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு நாசமாக்கின அந்த ரெண்டு கட்சிக்கு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அவரை எதிர்க்கிறதோ பிஜேபி எதிர்க்கிறதோ, பிஜேபின்னு பிடிஎம்ங்கிற அவனுக்கு 4 சீட்டு வெள்ளை வச்சுருக்கான் ஓட்டு போட்டு. எனக்கு 30,00,000 போட்டதை உனக்கு நெஞ்சு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விஷம் குடி செத்துப்போ. அது அது அதுக்கு ஒருத்தர் பிரச்சனை, ஒரு தம்பி எழுதியிருக்கா, ஒருத்தர் ரொம்ப புலம்பிட்டார், இதெல்லாம் என்னால் தாங்க முடியல அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு ஒரு தம்பி எழுதியிருக்கா. பக்ரீத்துக்கு ஒரு 300 ரூபா சேர்த்து வச்சுருக்கே, அதை வேணா உனக்கு அனுப்புகிறேன், நீ விஷத்தை குடிச்சு செத்து போறியா அப்படின்னு அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளவு வயிற்றுச்சல், அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் அடிமைப்பட்டு வீழ்ந்து விட்ட இனத்தின் மக்கள் கண்ணு முன்னாடி 500,000 மக்களை சாக கொடுத்த பாலியல் வன்புணர்ச்சி, வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், இதையெல்லாம் பேசுகிற பெருந்தகைகள், தங்கை குறிப்பாக ஜோதிமணி போன்றவர்கள், உங்கள் கட்சி, உங்கள் கட்சியின் தலைவர் அனுப்பின இராணுவம் 1,000,000 கணக்கில் என் அக்கா தங்கையை, உன்னை போன்ற என் தங்கச்சிகளை வன்புணர் செய்து கொலை செய்தது, அதெல்லாம் பாலியல் கொடுமை இல்லையா, வன்புணர்ச்சி இல்லையா? ஆயுதங்களை வைத்தே புணர்ந்தது. நீங்கள் காசு கொட்டி கொடுத்து, பயிற்சி கொடுத்து, ஆயுதங்கள் கொடுத்து கொடுத்த சிங்கள இராணுவம் என் தங்கைகளை, என் அக்காக்களை கதற கதற வன்புணர்ச்சி செய்து கொலை செய்தது. அதெல்லாம் ஒரு வார்த்தை நீங்கள் கண்டிக்கலை, ஒரு வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பேசலையே. என்னவோ ஒன்று இவர்களுக்கு திடீர்னு, இவர்களுக்கு வந்து ஒரு கண்ணில் விழுந்த தூசியாக நான் இருக்கிறேன், உறுத்திக்கிட்டே இருக்கேன். படுக்கும்போது என்னை திட்டி ஒரு பதிவு, எந்திரிச்சோன்னா ஒரு பதிவு, சாயந்தரம் படுக்க போகும்போது ஒரு பதிவு. அப்படின்னா என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள், அவங்கள என்னவோ ஒன்று. அது வந்து சரி, வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது, நல்லா விமர்சிங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த அந்த ராகவன் பிரச்சனையே கிடையாது, இப்போ இப்போ நான் தான் பிரச்சனை. அப்படின்னா இவங்க மனநிலை என்னன்னு பாருங்கள், அதுதான் பிரச்சனை, வேறு ஏதாவது கேளுங்க. போகிறேன், அந்த அது வந்து அந்த துயரத்தில் நான் பங்கேற்க போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் மீது பேரன்பு கொண்ட குடும்பம் அது, அது வந்து எங்கள் மாமா குடும்பத்தோடும் பெரிய நெருக்கமான உறவு வைத்திருந்தவர்கள். அம்மாவை நான் பயணங்களில் பார்த்துருக்கேன், தம்பி ரவியும் பிரதீப்பும் என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள், ஐயா மேலே எனக்கு மதிப்பு உண்டு, அதனால் அந்த துயரத்துக்கு இப்போ இது முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன்.